அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விட்னஸ்னா என்ன, சியூரிட்டினா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, இது விட்னஸ் கையெழுத்து போட்டால் இல்லை சியூரிட்டி கையெழுத்து போட்டால் எதில் ஆபத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ விட்னஸ் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான், அதுக்கு பேர் தான் விட்னஸ் சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சியூரிட்டி அப்படின்னா உத்தரவாதம் கொடுக்குறது. யாராவது ஒருத்தவங்க ஒரு நபர் வந்து ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களால அதை திருப்பி செலுத்த முடியலைன்னா அவங்களுக்கு நம்ம இவர் முடியாத தான் நான் செய்யமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிறது தான், அதுக்கு பேர் தான் உத்தரவாதம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ விட்னஸ் கையெழுத்து இருக்குங்களா, அதாவது சாட்சி கையெழுத்து. இப்போ ரெண்டு பேர் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, இல்லை ஒரு பத்திரம் வந்து பத்திரம் எழுதுகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ இந்த கான்ட்ராக்ட் போடக்கூடிய ஏ பி அப்படிங்கிற பர்சன் வந்து உண்மையிலே இந்தமாரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. அப்படி கான்ட்ராக்ட் போடும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், இது நடந்தது உண்மை தான், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து சாட்சி கையெழுத்து. இப்படி நம்ம கையெழுத்து போடுறதுக்கு வந்து அந்த பத்திரத்தில் என்னென்னலாம் எழுதியிருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு உடன்படிக்கை ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு தான் நடந்துச்சு. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த சாட்சி கையெழுத்து அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ இந்த சாட்சி கையெழுத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஆபத்துகள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இது நம்ம தான் வந்து இந்த வாசகத்தையே பார்க்கலையே, பட் இந்த விஷயம் நடந்தது உண்மை தான், ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. இது எப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னா, இப்போ ரெண்டு பேருக்குள்ளே கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்ட ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு, அது வந்து கோர்ட்டுக்கு வந்து விசாரணைக்கு போயிருக்கு அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ வந்து யாரோ ஒரு நபர் வந்து பின்வாங்குறாரு, இதெல்லாம் நான் எழுதி கொடுக்கவே இல்லைங்க, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ வந்து உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு விட்னஸை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ரெண்டு விட்னஸில் ஒரு விட்னஸ் போய் கண்டிப்பாக நம்ம சாட்சி சொல்லி ஆகணும். ஸோ அதுக்காக இந்த சாட்சி கையெழுத்து அப்படின்னு போடுவாங்க. மற்றபடி இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் சியூரிட்டி கையெழுத்துக்கு பார்த்திங்களா, அது வந்து உத்தரவாதம். இப்போது பேங்கில் கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்க, சியூரிட்டி கையெழுத்து வச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கடன் வாங்கக்கூடிய பர்சன் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காருன்னு வச்சிங்க, இப்போ சியூரிட்டி கையெழுத்து கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சிங்க, இந்த இடத்துல வந்து சியூரிட்டிக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சில வாசகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அதை நம்ம வந்து நிறைய பேர் சியூரிட்டி போடுறவங்க வந்து படிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க, நம்மளை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சியூரிட்டி கையெழுத்துல போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நாளைக்கு அந்த பணத்தை அவர் கட்ட முடியலன்னு வச்சிங்களேன், யாரை பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டேன்னா, சியூரிட்டி கையெழுத்து போட்டவங்களை தான், அதாவது அந்த கேரண்டர் கையெழுத்து போட்டவங்களை தான் பிடிப்பாங்க. ஏன்னா சியூரிட்டி கையெழுத்து அப்படிங்கிறது அது வந்து உத்தரவாத கையெழுத்து. இவருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கப்பா, 1,000,000 கொடுக்குறீங்க, அவரால் கட்ட முடியலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு, என்னோடய சொத்தை வித்தினாவது நான் அவருக்கு வந்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சியூரிட்டி கையெழுத்து. ஸோ விட்னஸ் வேறு, சியூரிட்டி வேறு இல்லைங்களா. ஸோ உத்தரவாதம் கொடுக்குறோம், அவரால் கட்ட முடியாத பட்சத்துக்கு நான் கட்டுறேன், என்னோடய சொத்தை வித்தாவது கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சியூரிட்டி கையெழுத்து. அதனால் சியூரிட்டி கையெழுத்தில் வந்து நிறைய ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வாங்கி கொடுத்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம், அவரால் கட்ட முடியல அப்படின்னா அவரோட மொத்த இதுவுமே உங்களுக்காக வந்துடும். நீங்கள் வந்து அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கோர்ட்டில் கேஸ் போட்டு கூட வாங்கிக்கலாம், அது வேறு விஷயம். பட் இந்த சியூரிட்டி கையெழுத்துங்கிறது அவரால் என்ன முடியலையோ அதை நான் செஞ்சு தரேன், என்னோடய சொத்தை வித்தாவது நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறதுக்கு சமமானது சியூரிட்டி கையெழுத்து. ஸோ சியூரிட்டி கையெழுத்தில் பார்த்தோம்னா ஆபத்து அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நீங்கள் சியூரிட்டி கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சுக்கிட்டு, நம்பிக்கையானவங்களாக இருக்காங்களா, நாணயமானவங்களாக இருக்காங்களா, நல்ல தொழில் பண்ணுறாங்களா, நல்ல அந்த பணத்தை அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் சியூரிட்டி கையெழுத்து போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.